வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாடி தோட்டம், மாடியில் பாருங்கள் முருங்கை செடி, இதில் காயெல்லாம் காய்ச்சிது, நிறைய காய் காய்ச்சி அதெல்லாம் பறித்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மரத்தில் இருந்து கிளையாக வெட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சா பாருங்கள் எவ்வளோ கனமாக இருக்கும். அப்புறம் எவ்வளோ கிளைங்க எக்கச்சக்கமாக போட்டு நல்லா வரும், நிறைய பூ பூத்து நிறைய காய் காய்ச்சிது அவங்களுக்கு. இது பாருங்கள் கொத்தவரங்காய் செடி ரொம்ப நீளமாக வளர்ந்துருச்சு. ஆக்சுவலாக பாருங்கள் கீழே இருந்து பாருங்கள் தொட்டியில் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு கொத்தவரை. ஐயோ எவ்வளோ எக்கச்சக்க பெருசு இது, கிட்டத்தட்ட 15 அடி பெருசாக இருந்திருக்கும் போல இருக்க, எவ்வளோ பெருங்க. ஆக்சுவலாக சின்னதாக குட்டியாக இருந்து காய் காய்ச்சா இன்னும் ஈஸி, இவ்வளோ பெருசாக இருந்தால் காய் இப்போ இதெல்லாம் பூ பூத்துருக்கு, காய் காய்ச்சா கூட பறிக்கிறது கஷ்டம். இது கொடி டைப்பு, இது வந்து காராமணி, இது முல்சீத்தா. முல்சீத்தா இந்த இலை வந்து கேன்சருக்கு மருந்தாக யூஸ் ஆகும்னு. இது 5 வருஷத்து செடியிலேருந்து யூஸ் பண்ணலாம் அந்த இலையை, அப்படியே கொதிக்க வச்சு அது கஷாயம் குடிப்பாங்க உடம்புங்க நல்லது. அதெல்லாம் பாருங்கள் கத்திரிக்காய், கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காயெல்லாம் இப்போ பறிச்சிருக்காங்க, பறித்து சமையலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. எருக்கஞ்செடியை கூட வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு எருக்கஞ்செடி எவ்வளோ அழகாக பாருங்கள். அது பாரு ஜாதி மல்லி, அது எவ்வளோ வருஷமாக இருக்குது ஜாதி மல்லி. இங்கே வச்சுருந்தாங்க, அதை எடுத்து அந்த பக்கம் வச்சுருக்காங்க, நிறைய பூ பூத்து நல்லா வாசனையாக இருக்கும் ஜாதி மல்லி. அந்த பக்கம் சூப்பராக வச்சுருக்காங்க, நிறைய செடி இருக்குது, பூச்செடியெல்லாம் அந்த பக்கம் வச்சுருக்காங்க, இந்த காய்கறியெல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்காங்க. கத்தாழை பாருங்கள் எப்படி இருக்குது, ஃபுல்லாக செமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது கத்தாழை. இது ஹேங்கிங் பார்ட்ஸு, தொங்கு தொட்டிங்கள்லாம் இது மாதிரிலாம் அழகுப்படுத்திக்கலாம். ஆர்கிட்ஸ் பாருங்கள், ஆர்கிட்ஸு நல்லா இந்த பூ வந்து ரொம்ப நாளைக்கு வாடாது, அப்படியே இருக்கும், பார்க்குறதுக்கு ஷோவாக அழகாக இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இது பாருங்கள் மாதுளம்பழம் செடி, நிறைய பூ பூத்துருக்கு, இது 3 காய் அந்த பக்கம் இந்த பக்கம் 3 காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். ரோஸ் கலர் பூச்செடியை பாருங்கள், தொட்டி வந்து சின்ன தொட்டி ஆனால் வந்து நல்லா பூ பூத்து அந்த செடி பாருங்கள் எவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது. கீழே நட்டு அவ்வளோதான் பெரிய மரமாகிடும். அங்கே அந்த தொட்டி பாருங்கள், மணி பிளான்ட்டு அந்த இதில் சேரில் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ் லீவ்ஸு சூப்பராக இருக்குது. மணி பிளான்ட் பக்கத்தில் இருக்க மணி பிளான்ட் பாருங்கள், எவ்வளோ எவ்வளோ பெரிய இலை, எப்படி இருக்குது மணி பிளான்ட்டு. அந்த பக்கம் கிட்ட நான் அவங்க வீட்டாண்டு போயிட்டே எடுக்கலாம் எடுக்கலான்ட்டு, ஏன்னா அந்த சைடெல்லாம் நிறைய இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ளவர் வெரைட்டிஸு. இந்த பக்கம் காய்கறி வச்சுருக்காங்க, அந்த பக்கம் ஃப்ளவர் வச்சுருக்காங்க. சரி ஆனால் எனக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் எனக்கு முடிய மாட்டேங்குது, அதனால் சரி இப்படியே இங்கே எங்கள் வீட்டு மாடியிலேருந்து எடுத்துருச்சு. காகித பூச்செடி பல வித கலர்ஸு பாருங்கள், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ராக் கார்டன் இது பாருங்கள், எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க ராக் கார்டன். நேரம் கிடைக்கும்போது பசங்களை வந்து இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை பார்க்குற மாதிரி பார்க்கு அது மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. அது பழக்கமாக இருந்துச்சுன்னா அந்த பசங்களுக்கு மனசு வந்து ஒருநிலைப்படுத்தும், மனசில் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும், இயற்கை காட்சிகளை நேசிப்பாங்க. இந்த மாதிரி அமைதியான இடத்துல இந்த மாதிரியான ஒரு இயற்கை காட்சிகளை கண்டுகளிக்கணும். பசங்களை கூட்டிகிட்டு போனால் கூட அவங்க பாட்டுக்கு அவங்க இது மாதிரி பசுமையான செடிகளை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட இதெல்லாம் நமக்கு தேவை, பரபரப்பான உலகத்தில் இது மாதிரி அமைதியும் மனுஷனுக்கு தேவைப்படுது.